Hello friends, good evening. Welcome to my channel. Vaanga inikku enna recipe nu paapom. Inikku paathinga super ah or goyya adanga eduthu vechirken. Idha vechi danga inikku side dish seiya pora. Paarenga goyya ka nalla kai mari irukkira goyya ka eduthukonum palama edukkakoodathu. Goyya ka vandu podi podiya cut pannikalam. Adhukku theviyana items la eduthu vechirken. Kalla parppu ulukka marppu theriya veerkadala ellu molaga poondu. கொய்யா வந்து கல் மாதிரி காய் மாதிரி இருந்தா தாங்க நல்லா இருக்கும். காய் பழுத்துட்டு இருந்தா வந்து டேஸ்ட் இருக்காது. நல்ல காயா இருந்தா எடுத்து வெச்சுக்கோங்க. பொடியா கட் பண்ணிக்கலாம் கொய்யாவை. இப்போ வந்து இந்த ஐட்டम्स எல்லாம் நம்ம வறுத்துக்க போறோம் கடாயில. கொஞ்சமா oil ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் धनिया போட்டுர்க்கேன். 1/2 டீஸ்பூன் போல धनिया போட்டுர்க்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு கல்லப்பருப்பு ரெண்டும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ பூன் வேர்க்கடலை. இந்த பொடி எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சினா கூட நம்ம வேற பதத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல மிளகு. எல்லாம் செவுந்த அப்புறமா எள்ளு போடணும். எள்ளு ஃபர்ஸ்டே போட கூடாது. லாஸ்ட்ல ஒரு முளகா கொஞ்சமா பூண்டு போட்டுர்க்கேன். இப்போ 1 டீஸ்பூன் போல தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். காரம் வந்து மிளகு அப்புறமா வந்து ஒரே ஒரு முளகா தான். காரம் அவங்கவங்க வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏத்திக்கிறது கமி பண்ணிக்கிறது அவங்கவங்க விருப்பம். அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா குறக்குறன்னு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு சீரகம் போட்டிருக்கேன். கொய்யா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொய்யாவை போட்டுக்கலாம். தோலோடவே போட்டுக்கலாம். தோல் சீவிட்டு தான் சேர்க்கணுன்றது இல்லை. தோலோடவே போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். இப்போவே போட்டு ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் கொய்யாவை. சூப்பராக இருக்கும் கொய்யா பொரியல். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடி போட்டு பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடிடலாம். கொய்யா வேகட்டும். இந்த பொடி மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைனா வெறும் வேர்க்கடலை பூண்டு மிளகாய் வறுத்து போட்டு பொடி பண்ணிட்டு கூட போட்டு கூட செய்யலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் நல்லாவே கொய்யா வெந்துருச்சு. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெங்களூர் கத்திரிக்காய் சவு சவு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். பீர்க்கங்காலாம் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு கலந்த மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நல்லா கொய்யா வெந்த அப்புறமா பொடி போட்டுக்கலாம். பொடி நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மொத்தமாக வேணாலும் போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். பாருங்கள் சூப்பராக பொடி போட்டாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் சூப்பரான கொய்யா பொடி போட்ட பொரியல் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கொய்யா வந்து கொய்யா ஸ்மெல்லே வராது. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காய் பார்த்தா கொய்யானே யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம சொன்னால் தான் கொய்யா பொரியல்னே தெரியும். நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.